ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி விடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் விபூதியை நம்ம எப்படி அணிய போறோம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் விபூதி அணிவதால் என்ன பலன் விபூதி பூசிக்கிறதுனால என்ன பலன் விபூதிய வந்து எப்படியெல்லாம் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவு வந்து மிகவும் சிறப்பான பதிவாக இருக்க போகிறது விபூதி சம்பந்தப்பட்ட பலவிதமான கேள்விகளுக்கு பதிலாகவும் இருக்க போகிறது அதனால் இந்த பதிவை நீங்க முழுமையா பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய இந்து சமய சனாதன தர்மத்தில் முக்கியமான இந்து அடையாளமாக இருப்பது திருநீறு இந்த திருநீறு என்கிற விபூதி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முந்தைய காலமும் சரி இப்ப இருக்கிற மனிதர்களும் சரி பின்பற்றாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது அவ்வளவு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் வந்து மகத்துவம் வந்து திருநீருக்குள்ள இருக்கு பக்திக்காக இல்லைனாலும் மருந்தாக பயன்படுத்துவர் பல பேர் இந்த இந்த விபூதியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ விபூதியில வந்து எல்லாமே இருக்கு விபூதியில வந்து எல்லாமே இருக்கிறது ஒருபடி சாம்பலே வந்து நம்மளுடைய அத்தினி பிணியும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த சாம்பலில் சக்தி இருக்கிறது இது நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வந்து கம்ப்யூட்டருக்கா இது மூலியை தயாரிக்கக்கூடிய விபூதிக்கெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம சுத்தமான விபூதிகளுக்கு மட்டும்தான் எந்த பலன் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிற விபூதியெல்லாம் வந்து வறட்டி வரட்டி மூலிமா தயாரிக்கிறாங்களா சாணம் மூலியமா தயாரிக்கிறாங்களான்னா அப்படிதான் அது கிடையவே கிடையாது பல விதமான கலப்படங்கள் செய்துதான் விபூதியை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தான் நிறைய கோவிலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே கண்டு உண்மையான விபூதியை வந்து இப்போ யாரும் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமான செயலாக தான் இருக்கிறது அதுலேயும் சில அன்பர்கள் தேடி போய் சுத்தமான பது பசுஞ்சாண விபூதியை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய கோவில் தரப்பில் இருந்தும் பசுஞ்சாண விபூதியும் வசீ விபூதியும் நம்ம தந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போது இந்த விபூதியை எப்படிம்மா பூசணும் நீங்கள் கொடுத்துட்ற எங்கள் விபூதியை கோவிலில் போனால் எப்படி பூசணும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஐயரை கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறது அதுலேயும் என்ன பண்ணுறது பெண் பிள்ளைகளானாலும் சரி ஆண் பிள்ளைகளானாலும் சரி ரெண்டு பேருமே இப்போ அழகு அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போனாலும் மொபைல் எடுத்து பார்த்து அதில் பார்த்து தான் திருநிர வைக்கிறோம் இல்லையா அதுதான் உண்மை இப்போ யாருமே சுவாமி பல பக்தி கொண்டு போனாலும் விபூதின்னு ஒரு விஷயம் கையில வந்துடுதுன்னா நம்ம என்ன செய்கிறோம் அடுத்து ஒரு கண்ணாடியாக உடனடியாக தேடுறோம் இது வந்து அவசியமா எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் அது ஆண் பாளர்களுக்கானலும் சரி பெண் பாளங்களாலும் சரி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா விபூதி இப்படி தான் பூசிடும் பூசி பலன் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை மறந்துடுறாங்க பல பேர் இதுலையும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க இள வயதினர்கள் கூட வந்து திருநீரை பட்டையாக பூசிட்டு கோயிலுக்கு வர்றதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பரவாயில்ல சிவத்தொண்டு இந்த அளவுக்கு கலியுகத்துல வளர்ந்துருக்குது அப்படின்னும் போது எனக்கு மிகவும் ஒரு மக மகிழ்ச்சி தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது இதில் இன்னொரு தரப்புல ஒரு மேல் படி போயிட்டு உடம்பெல்லாம் கூட திருநீர் பூசிக்கிட்டு நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் திருநீரை தான் பூசணும் அப்படின்னா யாருக்கும் எந்த வரமுறையும் இன்றைய இளைய தலைமுறையிற்கும் தெரியல முந்தைய தலைமுறையருக்கும் இப்போ தெரியலாமல் தான் இருக்குது அதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் திருநீரை கையில் வாங்கியாச்சு அப்படின்னா திருநீரை வாங்கின உடனே கையில் வந்து எடுத்து மூணு விரல்களால் குழைச்சிட்டு அதாவது பூசி திருநீரை பூசுறதுக்கு தயார் பண்ணிவிட்டு மேலே அண்ணாந்து பார்த்து சிவாய நம்மன்னு சொல்லி இப்படி நம்ம திருநீரை பூசிக்கிறது அப்படின்றது தான் உத்தமமான செயல் இந்த திருநீரை முதல்ல எடுத்த உடனே சிவாய நம்மன் வச்சு பஞ்சாச்சரம் மோதி தலைக்கு மேல கொண்டு போய் சிவாயண்ண சொல்லிட்டு திரும்பி திருநீரை பூசும்பொழுது சிவாயினமன் சொல்லி பூசணும் பூசும்பொழுது நம்மளுக்கு எரிய எதிர்க்க பெரியவங்களோ அல்லது சுவாமி படமோ அல்லது சுவாமி விக்கிரகமோ கோவில் கருவறைக்கு முன்னாடி எதிரடிய நம்ம பூசவே கூடாது இப்படி செய்யறதுன்றது தவறு சுவாமி எதிர்க்க காரணம் சற்று விலகிதான் நீங்க திருநீரை பூசணும் சுவாமியோட எதிர்க்கையே பூசிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு திருநீரை பூசிக்கொள்ளும் பொழுது சுவாமியை விட்டு சற்றே தள்ளின்னு தான் நான் சொன்னது போல திருநீரை கையில எடுத்து பஞ்சாட்சரத்தை சிவாயிரமன் ஓதி தலையில ரெண்டு சிட்டிகள் போட்டுட்டு திருமினத்தில் பூசிக்கிறது உத்தமமான செயலுங்க இந்த மூன்று பட்டை வந்து மூன்று தெய்வங்களை குறிக்கிறது யார் யாருன்னா சிவத்தையும் பிரம்மத்தையும் விஷ்ணுவையும் நம்மளுடைய திருநீர் பட்டை என்பது குறிக்கிறது இதை வந்து நம்ம அவசியமா தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பட்டை போட்டாங்கன்னா சிவனும் பிரம்மனும் மூன்று பட்டை போட்டா விஷ்ணு சிவன் பிரம்மா ஒரு பட்டை போட்டா சிவன் சரிங்களா நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் திருநீரை பூசணும் திருநீரை வந்து ஒவ்வொரு விரல்கள்ல பூசும் போது ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்றதும் உத்தமமான செயல் ஒவ்வொரு பலனை எடுத்து சொல்றதற்காகவும் அந்த சன்னியாசிகளும் சுவாமிஜிகளும் ஒருத்தருக்கு ஒரு குணம் பண்ணணும் அப்படின்னா திருநீரை வந்து ஒவ்வொரு விரல்கள்ல பிரயோகம் பண்ணி கொடுப்பாங்க தெரியாதவர்கள் திருநீரை எப்படி பூசினாலும் தப்பு கிடையாது போதிய அளவுக்கு திருநீரை பூசணுன்னா நான் சொன்ன முறையில் பூசினீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது திருநீருடைய முழு பலன்கள் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலயமா உங்களுடைய கருத்தை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய